வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல வந்து பாயசம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்குல இருக்கிற இந்த தோல் எல்லாம் வந்து சீவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மேல் தோல் எல்லாமே வந்து எடுத்துடுங்க, ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சீவலில் தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இதை சீவலில் கேரட் மாதிரி நம்ம நல்லா சீவிக்கலாம். கிழங்கு வந்து துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கிழங்கை வந்து பேன் வச்சுருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நம்ம இந்த கிழங்கை வந்து இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இதை வதக்கி எடுத்துக்கலாம். துருவன கிழங்கு வந்து நம்ம ரொம்ப வதக்க வேணாம். ஜஸ்ட் இந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். கிழங்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும், கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட்டு, சீக்கிரமாக குக் ஆகிடும். இது போதும், இந்தளவுக்கு இருந்தால். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காயட்டும். பால் வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க கிழங்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாயிட்டோம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இதை மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும். பால் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இந்த கிழங்கை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். கிழங்கை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலக்கி விடுங்க. கிழங்கு வந்து நல்லா வேகட்டும். இப்போது ஏற்கனவே நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த முந்திரி பருப்பையும் வந்து நம்ம இப்போது பால் கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்து அதில் இருக்கிற அந்த கிழங்கெல்லாம் வேகட்டும். நம்ம இந்த பக்கம் பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு, திராட்சையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சுகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். உங்களுக்கு நல்லா அந்த சுகர் கூட நல்லா இந்த கிழங்கு வந்து வெந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்னஸ் வந்து கூட வரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் நம்முடைய சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. யாராவது வித்தியாசமாக செய்யணுன்னா நீங்கள் இந்த கிழங்கில் வந்து பாயசம் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது சீசன் டைம் தான், பொங்கலுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு தான் இது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.